அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர்பாவா. அன்பான அன்பு நண்பர்களே, ஜிஎஸ்டி எடுத்த பிறகு கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய, மெயின்டைன் பண்ண வேண்டிய, ஒவ்வொரு மாதமும் செயல்படுத்த வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஜிஎஸ்டி எடுத்த பிறகு ஏ டு ஜெட், ஒரு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அந்த இயர் முடிகிற வரைக்கும், ஐடி ஃபைல் பண்ணுற வரைக்கும், ஒவ்வொரு மாதமும் உள்ள எல்லா அப்டேஷனையும் சின்ன சின்ன பார்ட்டாக தொடர்ச்சியாக ஒரு 6 வீடியோக்களாக போட இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஜிஎஸ்டியை ஆழமாக முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். யாரெல்லாம் ஜிஎஸ்டியை பற்றி எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ தொடர் சீரியஸாக நம்ம போட இருக்கோம். இதுக்கான காரணம், நிறைய பேருக்கு வந்துட்டு ஜிஎஸ்டியோடைய முழுமையான வடிவம் தெரியலை, அதுக்கான அர்த்தமும் புரியலை. எடுத்துடுறாங்க, மெயின்டைன் பண்ணாமல் சில கால சூழ்நிலையில் விட்டுறாங்க, அதோடைய தொடர்ச்சியும் பண்ணாமல் முழுமையாக முடிக்கவும் செய்யாமல் அப்படியே வந்துட்டு அதை ஸ்டாப்பும் பண்ணிடுறாங்க. பிற்காலத்தில் வந்துட்டு தொடர்ந்து ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய திருப்பியும் சூழல் ஏற்படுது. பழைய நாட்களில் செஞ்ச தவறுனால புதுசாக ஜிஎஸ்டி எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ ஒரு ஜிஎஸ்டி நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதும், அதை மெயின்டைன் பண்ணுறதும், ஒருவேளை ஜிஎஸ்டி தேவையில்லைன்னு நினச்சா அதை க்ளோஸ் பண்ணுறதும், திருப்பி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும், மந்த்லி மந்த்லி ஃபைல் பண்ணுறதும், என்னென்ன பில்ஸு, வவுச்சர்ஸு, அக்கௌண்ட்ஸு, இது எது அதை முக்கியமாக கவனிக்கணுன்ற கம்ப்ளீட்டாக ஒரு புரிதலுக்காக ஒரு வீடியோக்கள் போட இருக்கும், தொடர் வீடியோக்களாக போட இருக்கும். வரக்கூடிய நாட்களில் அதுக்கான சின்ன சின்ன பார்ட்டாக போட இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.